அடுத்த கண்டெஸ்டன்ட்ட கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஜி ரகுநாத். ஸோ வெல்கம் சார் ஜி ரகுநாத். மண்குதிரை அப்படின்ற பெயரிடப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் காட்ட போகிறீங்க இல்லையா? ஆர் யூ கான்ஃபிடென்ட்? எஸ் ஷூர் சார். ஸ்ட்ரைட் அவே படத்துக்கு போயிடலாமா? கண்டிப்பாக. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். டாக்டர் வாங்க வாங்க. ஐயோ டாக்டர், மூணு வாரமாக வயிறு உபசமாக இருக்குது, அடிக்கடி தலை சுற்றுது, என்னென்ன புரியல டாக்டர். உங்களுக்கு அடிக்கடி வாந்தி வர மாதிரி கூட இருக்கணுமே. ஆமாம் டாக்டர். கூடவே பாடி பெயின், டெம்பரேச்சர் கூட இருக்கணுமே. ஐயோ அது ஏன் கேட்குறீங்க? டயர்டாக இருக்கணுமே நீங்கள். கரெக்டாக சொல்கிறீங்க டாக்டர். அடிக்கடி யூரின் கூட போவீங்களே? ஆ ஐயோ டாக்டர், நான் தலை சுற்றுதுன்னு தான் சொன்னேன். ஒன்று ஒன்றா கரெக்டாக சொல்கிறீங்களே டாக்டர். சும்மாவா சொன்னாங்க உங்களை கைராசி டாக்டர்னு? நான் புள்ளி வச்சா நீங்கள் கோலம் போடுறீங்களே டாக்டர். உங்களுக்கு கொஞ்ச நாள் வெயிட் லாஸ் கூட இருக்கணுமே. ஐயோ எங்கேயோ போயிட்டீங்க டாக்டர். உங்களுக்கு இப்போது வயிறு ஊதின மாதிரி இருக்கணுமே. ஐயோ கரெக்டாக சொல்லிட்டீங்க டாக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க. என்னது டாக்டர், நான் பிரெக்னண்டா? சோ மிஸ்டர் ஜி ரகுநாத், ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ரவிக்குமார் பேசுவார் உங்களோட. தட் இஸ் ஒரு சின்ன வயசுல இருந்து காப்பி அடிச்சுட்டு இருந்த ஒரு பையன் வந்து எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. தட் இஸ் அந்த குதிரையால் ஓட முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. நல்ல கான்செப்ட், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயமும் இருக்குது. தட் இஸ் அதே பையன்தான்றதுக்காக அந்த கண்ணாடி மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் அந்த பையன் வளர்ந்தான்றதெல்லாம் வந்து சின்ன விஷயத்தில் சொல்லும்போது அவன்தான் அப்படின்றது தெரியறதுக்கு. அது அந்த டேலண்ட்டை நீங்கள் வேறு எதுலேயும் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்கலாமே. தட் இஸ் ஒரு ஒரு தடவையும் அவன் டேபிளுக்கு அந்த பெஞ்சுக்கு இருந்து தான் காப்பி அடிக்கிறான்றதெல்லாம் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மாதிரி ஷெல்ஃப் உள்ள பெஞ்சு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள் எல்லாமே. ஏன்னா ரிப்பீட் ஆகுது, சேம் திங் ரிப்பீட் ஆகும்போது கொஞ்சம் போர் அடிக்குது இல்லையா? ஸோ அதே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு தடவை வேறு இங்கேருந்து எடுத்தால் ஒரு இடத்துல அங்கேருந்து அவனுடைய டேலண்ட்டு அந்த காப்பி அடிக்கிறதுல கூட அவன் வந்து அவன் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசம் உங்களுடைய டேலண்ட்டை காமிச்சிருக்கணும் இல்லையா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சின்ன வயசில் பண்ணதை நீங்கள் அடுத்தவனுக்கு கொடுக்கும்போது நீங்களே அதை காப்பி அடிச்சிருக்கீங்க.
இல்லை அது ஏன் அப்படி வச்சதுன்னா அது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, நான் கண்டிப்பாக அடுத்ததில் அந்த மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுறேன். அது கரெக்டு, நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம், ஏன் அப்படி வச்சுங்க. இல்லை இன்னொன்று எனக்கு அது என்னென்னு என்னென்னா, சின்ன வயசில் நம்ம ஒரே பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கான், அவன் அப்படி வச்சு வச்சு பழக்க கரெக்டு, அது டாக்டர் ஆனதுக்கப்புறம் அப்படி வைக்கணும்னு எதிர்பார்க்குறான். ஒரு உங்கள் கருத்து கரெக்டு, பட் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனோம். இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம் தானே. ஆமாம், நீங்கள் எந்த விஷயத்தையும் கமர்ஷியலாக தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க இல்லையா? இல்லைனா மியூசிக்கே வந்துடக்கூடாது இல்லையா? எஃபெக்ட்ஸோடு போயிருக்கணும். ஆர்ட் ஃபிலிம் தான், மியூசிக்கே வரும்போது உங்களுக்கு வந்து கமர்ஷியல் ஆகிடுது அது. ஸோ கமர்ஷியலாக சொல்லணும்னு நினைக்கும் போது ஒன்றுத்தையே அப்படியே சொல்லக்கூடாது, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதே கான்செப்ட் இருக்கணும். ஆனால் சரி, சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து காப்பி அடித்து காப்பி அடித்து காப்பி அடித்து தான் அவன் இப்படி வந்திருக்கான். அதுக்கப்புறமா விட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட முடியுமா? வர முடியாது. காமெடியாக ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க, தட் இஸ் நைஸ். ப்ரெக்னென்ட்னு போது காமெடி, ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் டாக்டர் ஆனதுக்கப்புறம் கூட காப்பி அடிக்கிறேன்னு சொல்கிறது தான் என்னால் கொஞ்சம் ஜீர்ணமாகலை எனக்கு. அது எப்படி அங்கே புக்கில் ஒருத்தர் சொன்னால் வந்து அதுலேருந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்றது? இல்லை அவர் வந்து ஏதாவது தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் சொல்லணும் இல்லையா? அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டே தெரியல அப்படின்றது தான் சொல்லணும். அங்கே எப்படி காப்பி அடித்து அவங்களுக்கு அதில் இருக்குமா? ஆமாம், அதில் வந்து அந்த அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸும் அந்த புக்கில் இருந்துச்சு. அதாவது ஒரு ப்ரெக்னெண்ட்டாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அந்த இது என்ன இருக்கோ அதே தான் சொல்லியிருந்தது. இவர் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தலைவலிக்குது டாக்டர் அப்படின்னு ஒன்றுனா இவர் சொல்லும் போது, அது ஒன்று தானே இல்லையே, நிறைய இருக்கு, பைசா இருக்க மாதிரி இருக்குது, வயிறு உபசமாக இருக்குன்னு சொல்கிறாருல்ல, அதுக்கு வந்து அது ஒன்று தானே ஆன்சர். ஆமாம், அதான் அது வந்து நீங்கள் காமெடியாக நான் சொல்லணும்னு நினச்சிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க, அதுக்கு வந்து அவனா ட்ரீட்மெண்ட்டை தப்பாக சொல்கிறான்றதுக்கு மாதிரி அப்போ நான் இப்படி இருக்கணுமே அப்படி இருக்கணுமேன்னு கொண்டு போயிருக்கலாம். அங்கேயும் காப்பி அடிக்கிறது இருக்குல்ல, அது நேச்சுரலாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஓகே சார், மற்றபடி சொல்ல வந்த கருத்தை அந்த அஞ்சு நிமிஷம், எத்தனை நிமிஷம் அது? மூன்று நிமிஷம். மூன்று நிமிஷத்தில் சொல்ல வந்து சொல்லியிருக்கீங்க, நல்லா இருக்காது. ஐ டோன்ட் பிலீவ் இன் ரியலிஸ்டிக் அப்ரோச். இப்போ காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு நான் இப்போ டாக்டர்ஸ் ஸ்டமக் ஏக், வாட் ஆர் த ABCD ஒரு இது வரும். ஸோ அவன் ஏ ஓகே இது இது தான். ஸோ ஐ ஹவ் சீன் மெனி டாக்டர்ஸ் ஹூ ஆர் யூஸ்லெஸ், அது பட் ஆன் த ஹோல் ஐ என்ஜாய்ட் இட் பிகாஸ் ஐ ஃபவுண்ட் இட் ஃபனி இன் தி எண்ட். டைரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அவனுடைய வாழ்க்கையே ஒரு காப்பி அடிக்கிற இதுதான். கடைசியில் நிஜமாக உலகத்தை எதிர்கொள்ளும் பொழுது அப்போ வந்து காப்பி அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் சொந்த மூளை இதுவரைக்கும் நாம் படித்த அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும்னும் போது ஹீஸ் டோட்டலி ஹீஸ் அ ஃபெயிலியர். சிம்டம்ஸ்லாம் தெரியுது, டயக்னோசிஸ் என்னென்னே சொல்ல தெரியல அவருக்கு அப்படின்ற இதை இந்த ஆரம்ப கட்டத்தை நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்க முடியும். அண்டு அதர்வைஸ் ஓகே, இந்த மெசேஜ் நீங்கள் எடுத்துகிற சப்ஜெக்ட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். சார் ரவிக்குமார், இப்போ ஆக்சுவலி இவருடைய இது இதோடு முடிஞ்சிடுறதில்ல. ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு அறிமுக ரவுண்டு மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். அதில் ஒரு 20 பேர்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த வாரத்தினுடைய கான்டெஸ்டண்ட்டில் இவர் ஒருத்தர். இவர் மறுபடியும் வரலாம், ஏன் கடைசி வரைக்கும் கூட வரலாம். பிகாஸ் நாங்கள் இவருக்கு அப்புறம் இப்போ இவராகவே எடுத்த படம் இது. அடுத்ததாக வந்து இவருக்கு ஒரு நாங்கள் ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு கான்செப்ட் கொடுத்து ஒரு கரு அதை வச்சுட்டு அவர் எடுக்கணும். ஓகே, அதை தொடர்ந்து அவர் வந்து வெல் குவார்டர் ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் அப்படின்னு போவார். நல்ல படம் எடுத்தா. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்? நல்ல புதுமையான ஒரு ஆக்சுவலாக ஒரு கான்டெஸ்ட்டு புதுசாக இருக்குது. முதல்ல வந்து அவங்களுடைய செலவுலேயே அவங்களுடைய தாட்லேயே எடுக்கும்போது வந்து ஒரு வியாபார நோக்கு இல்லாமல் போயிருப்பாங்க. இப்போ வந்து மனசுக்குள்ளே வந்து இதை வந்து இத்தனை பேர் பார்க்க போகிறாங்க, இது வெளியில் வரப்போகுது அப்படின்ற தாட்டில் எடுக்கிறீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் இப்போ நாங்கள் கொடுக்குறதுலாம் ஒரு டிப்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு மைண்டில் லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இந்த மாதிரி என்னெல்லாம் சொன்னதும் இப்போ இவங்களுக்கு சொன்னது மட்டும் இல்லை அடுத்த கண்டஸ்டுக்கும் சொல்கிற அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கோன்றதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் அவங்க கொடுத்த தலைப்புக்கு இல்லை அவங்க கொடுக்குற நீங்கள் ஒரு தலைப்பு மட்டும் தான் கொடுப்பீங்களா? அது கடைசியில் சொன்னால் போதும் சார். சார் எல்லாம் அஞ்சு கண்டஸ்டுடைய படங்களும் பார்த்ததுக்கப்புறம் அவங்க புதுசாக எடுக்கிறதுக்கு ஒரு டாபிக் சொல்லலாம். அஞ்சு பேருக்கும் ஒரே டாபிக். ஆமாம், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.